வணக்கம் காரியக்கார பைத்தியமா ரஜினிகா இதை பத்தி தான் பார்க்க போறோம் சமீபத்துல ரஜினிகா யோகி ஆதித்யநாத் காலில் துபக்கட்டின்னு விழுந்துட்டு அவர் பாட்டுக்கு எழுந்தி போறாரு எழுந்திருச்சு போகும்போது நமக்கு கூச்சமா இருக்கு ஆனா அவர் அதை பத்தி எந்த சுரணையும் இல்லாம போறது தான் தெரியுது ஏன் அப்படின்னா இவரை இருபத்தி ரெண்டு வயசு குறைவான ஒருத்தர் காலில் கிட்டத்தட்ட மகன் கணக்கில் உள்ள ஒருத்தர் காலில் விழுந்துட்டு எழுந்தி போகிறாரு ஒருவேளை அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்காரு அப்படின்னு எழுந்திட்டு போகிறாரா இல்லை ஒருவேளை ஈடுகீடு வந்து நம்ம இருக்க காசு எல்லாம் அள்ளிகிட்டு போயிடுவாங்க இந்த வயசில் ஒருவேளை ஜெயிலில் கொண்டே போட்டால் நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு நினச்சி எழுந்தி போகிறாரா நடந்து போகிறாரா அப்படின்னு தெரியல ஒரு பக்கம் ரஜினியை பார்க்கையில் பாவமாக தான் இருக்குது ஆனால் இந்த வாய் முன்னாடி ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி ஜெயிலர் வெளியீட்டில் என்னென்ன பேசுனுச்சு தெரியுமா யூடியூப்காரங்களெல்லாம் திட்டுனுச்சு விமர்சகர்கள்லாம் திட்டுனுச்சு எல்லாத்தையும் திட்டிட்டு நம்ம ஆண்டவனுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் பயன்படுறது அப்படின்னாரு அப்போ ஒருவேளை யோகி ஆண்டவன் நினைச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி தெரியல என்ன நினைச்சு விழுந்தாரு அப்படின்னு தெரியல சமூக உடங்கள் இருக்குமே இதெல்லாம் வெளியில காட்டுவாங்களே நமக்கு அசிங்கமா இருக்குமே அப்படிலாம் நினைச்சாரா என்னன்னு தெரியல ஆனா இவர் யார் காலில் அங்க விழுகணும் யார் காலில் விழுகணும் தெரியுமா ரசிகர்கள் காலில் விழுகணும் ஏன் சொல்றேன் ஆரம்ப காலத்துல இவர் கிட்டத்தட்ட பைத்திய மாதிரியே நடித்தார் படத்துக்கு வந்த புதுசில் அதுக்கு அந்த நேரத்துல ரசிகர் ரசிகர்கள் வந்து இவர் படத்தை போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க பார்க்க ஆரம்பித்தவர் இல்லாம இந்த ரசிகர் மன்றங்களை எதுக்கு தெரியும்ல தாம் படத்தை ஓட வைக்கிறதுக்கான உத்தி தான் ரசிகர் பண்ணங்களில் கொண்டு வந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வாக்கில் இவர் வளர்ச்சிக்கு ஜெயலலிதா பெரிய காரணமாக இருந்தாங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணாருன்னா படங்கள் முழுக்க ஒரு பஞ்சு டைலாக் வைப்பார் ரசிகர்கள்லாம் ஒருவேளை இவர் வந்து அந்தமாவை குறி வச்சு தான் பஞ்சு டைலாக் வைக்கிறாங்களோ அப்படின்னோடனே இவர் முடிவு பண்ணிட்டார் ஆஹா நமக்கு இதுதான்டா உத்து அப்படின்னு கரெக்டாக ஒரு படம் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி திருவாய் மலர்வார் அதில் ஏதாவது ஊடகமாக ஒரு வார்த்தை சொல்லுவார் அதில் ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க இது மாதிரி தலைவர் அங்கே பஞ்சு டைலாக் வச்சுருப்பார் நினச்சி அங்கே படத்தை போய் பார்ப்பேன் வச்சுருப்பாங்க அதே மாதிரி பஞ்சு நிலாக்கு வச்சுருப்பார் இது லெவலுக்கு மேல இவர் என்ன பண்ணிட்டார் இவர் அரசியலுக்கு வர போகிறார்னு அறிவிக்க ஆரம்பிச்சாரு ரசிகர்களும் தலைவர் அரசியலுக்கு வர போகிறாரு அப்படின்னு நினைச்சாங்க இவர் ஒரு நாள் அறிவித்தா பரவாயில்ல ஒரு மாசம் சொன்னால் பரவாயில்ல ஒரு வருஷம் சொன்னால் பரவாயில்ல முப்பது வருஷம் வரப்போகிறேன் 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 என்ன தலைவர் ரசிகர்கள்லாம் சரி வா தலைவா அப்படின்னாங்க பல பேர் தன்னை ஒன்றிய செயலாளர் நினச்சாங்க பல பேர் தன்னை மாவட்ட செயலாளர் நினச்சாங்க ஏன் பல பேர் தன்னை வா பல பேர் தன்னை மந்திரியாவே நினச்சி கற்பனையில் ஓட்டுனாங்க அந்த கற்பனை எல்லாம் ஒரு முப்பது வருஷம் கழிச்சு மண்ணொலி போட்டு போட்டு முடிச்சிட்டார் மண்ணள்ளி போட்டு முடிச்ச பிறகு ஜெயிலர் படத்தை ரசிகர்கள் பாக்குறாங்க ஏன் பாக்குறாங்க தெரியும்ல இத்தனை வருஷம் இந்த மனுஷனுக்கு ரசிகராக இருந்துட்டோம் இருந்துட்டு போகுது பார்த்துருப்போம் அப்படின்ட்டு இவருக்கு நானூறு கோடி ரூபா பணம் வசூல் பண்ற அளவுக்கு இந்த படத்தை ரசிகர்கள் போய் பார்த்துருக்காங்க அப்படிப்பட்ட ரசிகர்கள் எப்படி பார்த்துருப்பாங்க இந்த படத்தை ஆரம்ப காலத்துல இருந்து யோசிச்சு பாருங்களேன் எத்தனை பேர் என்ன மாதிரி பார்த்துருப்பாங்க எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு பேர் மூட்டை தூக்குன வேர்வை காயத்துக்கு முன்னாடி அந்த படத்தை பார்க்கணும்னு வந்து பார்த்துருப்பான் எத்தனை பேர் உழுதுட்டு அந்த வேர்வை காயத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்பான் எத்தனை பேர் அம்மா அப்பாவுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு வச்சிருந்த காசை கொண்டு வந்து இந்த படத்தை பார்த்துட்டு தலைவர் பேர் இருக்கிறது போயிருப்பான் எத்தனை பேர் வட்டிக்கு வாங்கி படம் பார்த்துருப்பான் ஜெயலு படத்தை கூட எத்தனை பேர் தலைவர் நம்ம அஞ்சு பேர் குடும்பத்தோடு போய் பார்த்தா தலைவருக்கு ஒரு கிரேஸ் வரும் எத்தனை பேர் போய் பார்த்துருப்பான் படத்தை பார்த்துட்டு ஒரு சில பேர் தலைவாவோ காலக்காட்டு தலைவான ஏன் சொன்னா கை போய் இன்னொரு காலில் விழுந்துட்டு போகுதே ஆனால் யார் கால விழுகணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரும் யாரு காலில் விழுக கூடாது அதுதான் முதல் மனித நேயம் அப்படிங்கிறது ஆனா யார் காலில் விழுகணும் ஒரு ரசிகர் காலில் விழுந்திருக்கலாம் உழுகன்னு முடிவு பண்ணியாச்சு விழுகணும்னு முடிவு பண்ணிட்டா ரசிகர் காலில் விழுக வேண்டியது தானே உங்களோட ரெண்டு வயசு கம்மியாக எத்தனையோ ரசிகர்கள் இருப்பாங்க எத்தனையோ ரசிகர்கள் நீங்கள் தான் வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எத்தனையோ ரசிகர்கள் நீங்கள் தான் தாடி வச்சுக்கிட்டு உங்களை மாதிரி அலைஞ்சிடலாம் அழகிறாங்க எத்தனையோ ரசிகர்கள் இந்த மாதிரி இருக்காங்கல்ல அவங்க காலில் விழுகலாம்ல அந்த காலை கழுவி தண்ணி குடிக்கிற மாங்க அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் ஒரு ரசிகர் காலில் அப்படி சாஸ்தாங்கமாக விழுந்திருந்தா எல்லா ரசிகர்கள் நினச்சிருப்பாங்களே தலைவா ஏன் தலைவா வந்து வேலை பார்க்கற அப்படின்னு ரசிகர் கேட்டிருப்பானே அதை விட்டுட்டு கொஞ்சம் கூட கூச்சராட்சி எதுவுமே இல்லாமல் போய் ஒரு கிட்டத்தட்ட என்கவுண்ட்ரு பண்ண அந்த கா அந்த காலில் எத்தனையோ பேரை காவு வாங்கின அந்த காலில் கொல்லப்புறமாக ஆட்சிக்கு வந்து அந்த காலில் போய் விழுகிறது அப்படிங்கிறது இது ஏதோ வேற ஏற்கனவே சொன்னார்ல வடிவேல் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றாரு அது வேற வாய் இது நார வாய் அப்படிங்கிறது மாதிரி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பேசின இந்த வாய் இப்போ போய் காலில் விழுந்துட்டு போகுதே வெக்கமா இல்லை ஆனால் நமக்கு ஒன்றும் தெரியுது இந்த மாதிரி நடிகர்கள் எல்லாமே பாதிக்கு மேலே அது மாதிரி மூலக்கோளாரானவங்க தான் போல இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது அந்த வகையில் உஷாராக இருக்க வேண்டியது ரசிகர்களும் தமிழ்நாட்டு மக்களும் அவர் அப்படி தான் இருப்பார் நன்றி வணக்கம்